हाई हलो वणकम वंदनम नमस्कार मक्कले इन्नैक्कु वंदु बिग बॉस वीट्ल एन्नन्ना नडंददु अप्पडिनु वंदु पात्तींगन्ना स्टार्टिंगले ओपन पन्ना वंदु इवंगा इरुक्किற அந்த டீம்ஸ்லாம் இருக்குறாங்கல்ல குக்கிங் டீம் அந்த டீம் வாஷிங் டீம் எல்லா டீமுமே வந்து அவங்கவங்க டீம்ல இருக்க நிறை குறைகளை பத்தி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அண்ட் மோஸ்டா எல்லாரும் வந்து குக்கிங் டீம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு நல்லா சமைக்கறாங்க அப்படினு சொல்லி ஒரு அப்படினு சொல்லி பேசி முடிக்கறாங்க அந்த இடத்துல அதுக்கப்புறம் சரி வழக்கம் போல் நம்ம எதுக்கு சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிஷேக் கிட்ட எல்லாருமே வந்து நீ தான் ரிவ்யூ சொல்லுவியே அதே மாதிரி இப்போ வந்து சொல்லு எல்லார் பற்றியும் அப்படின்னு வந்து ஆரம்பிக்கிறாங்க அபிஷேக் எடுத்த உடனே என்ன பண்ணுறாரு பிரியங்கா எனக்கு வந்து இந்த ஆஃபீஸ் இந்த செட்டிலே வந்து எனக்கு வந்து பிரியங்காவை தான் பிடிக்கும் ஏன்னா எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க நான் அங்கே தான் வளர்ந்தேன் அவங்கள பார்த்தாலே எனக்கு பிரியங்கா மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் கசக்கிறாரு இதை பார்த்த பிரியங்கா அச்சச்சோ இவன் சொல்லிட்டானே இப்போ நம்மளும் ஏதாவது சொல்லணுமே அப்படின்ட்டு ஆமாம் எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி இவன் வீடியோஸ்லாம் நான் பார்ப்பேன் அப்போலாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இவன் ஒரு குழந்தை அப்படின்னு அவனை பார்த்தா குழந்தை மாதிரியா இருக்குது கட் பண்ணால் நம்மளோட தலைவரோட என்ட்ரி அப்போ தான் ஆரம்பிக்குது நம்மளால பயங்கரமான ஒரு என்ட்ரியை கொடுத்து எல்லார்கிட்டையும் பேச ஆரம்பிக்கிறாப்புல சரி இது வரைக்கும் நீங்கள் வந்து நிறைய வாட்டி லைக் கொடுத்துருக்கீங்க டிஸ்லைக்லாம் கொடுத்துருக்கீங்க அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு யாராவது பிடிக்குதோ பிடிக்கலையோ அப்படின்ற மாதிரி லைக் டிஸ்லைக் கொடுத்துக்குங்க அப்படின்னு ஒரு லைட்டாக ஒரு மத்தாப்பை போட்டு நம்மளால் நைஸாக எஸ்கேப் ஆயிடுறாரு சரி கமல் சாரே சொல்லிட்டாரே நம்ம வந்து லைக் டிஸ்லைக்கை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மாறி லைக் டிஸ்லைக்கெலாம் போட்டுக்கிறாங்க இதில் இந்த அக்ஷராவுக்கு வந்து 4மே வந்து டிஸ்லைக்காக விழுந்ததுனால பாப்பா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிச்சு கார்டனில் போய் உட்காந்துட்டு அழலாம் ஆரம்பிச்சிருச்சு ஸோ அவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தோன்னா அக்ஷரா வந்து பேசவே மாட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆட்டிடியூட் காட்டுறா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு வந்து அக்ஷரா வந்து ஒவ்வொருத்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுறா நான் ஏன் அப்படி பண்ணுறேன் நான் இப்படி தான் என்னோடய கேரக்டர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க சரி யாருமே வரமாட்டாங்களே நம்மளால் போய் சமாதானப்படுத்தும்னு சொல்லிட்டு நம்ம இசைவாணி போய் கஷ்டப்பட்டு போய் அக்ஷராவை சமாதானப்படுத்த ஆரம்பித்தாங்க ஆனால் அக்ஷரா நீ இப்போ தான் ஃபேக்காக பண்ணுற இவ்வளோ நேரம் பண்ணாமல் இப்போ வந்து என்னை சமாதானப்படுத்திட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக விட்டுறாங்க பிரேக் முடிஞ்ச அப்புறமா நம்ம கமல் சார் வந்துட்டாரு அண்ணாச்சியை கூப்பிட்டு சரி இப்போ நீங்கள் தான் வந்து எல்லார் பற்றியும் சொல்ல போகிறீங்க எல்லோரும் எப்படி இருக்காங்க எல்லாரை பற்றியும் சொல்லுங்கள் இதில் யார் வில்லன் யார் காமெடியன் எல்லாத்தையும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அவரும் அண்ணாச்சியும் வந்து ஒரு ஒருத்தராக பற்றி சொல்லிக்கிட்டே வந்திருந்தார் இதுக்கு உள்ள சின்ன பொண்ணு வந்து நம்ம அண்ணாச்சி வந்து டிஸ்லைக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பிரியங்கா கிட்ட தாமரை செல்வி நான் வந்து ரொம்ப இன்னசென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நினச்சிட்டாங்க அதையே வந்து கிட்டலும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எனக்கு என்ன பண்ணல அப்படின்னாங்க இதுக்கு பிரியங்கா அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க யார் என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் கவலையே படாதீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு முடிகிறாங்க ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பிக் பாஸ் என்ன பண்ணார் ஆஹா இவங்க இப்படியே விட்டா அவனு ஒரு ஒருத்தனுக்கு தூசி போட்டு சாப்பிட்டு லைட்டாக போட்டு போய் கம்முன்னு படுங்கடா அப்படின்னு சொல்லிட்டாரு.